ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் ஜனான் சேனல். வெளில என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல ரெண்டு சூப்பரான அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லணும். ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து இனிதான் வந்து இன்னொரு அப்டேட் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ நான் வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லி டிலே ஆயிடுச்சு. ஸோ வரணும் இல்லை, அதுவும் நீங்க ஒரு யூடியூப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ரெண்டுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், வாங்க பண்ணிடலாம். வச்சுட்டு அப்படி என்னதான்டா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது காமிக்கிறேன். அண்ட் அது கைஸ் அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைப் தான் தேவை. யாராச்சும் சப்ஸ்கிரைப் ஆகும், நிறைய பேர் யாராச்சும் இல்லை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட்டின்னு சொல்ல ஒரு பட்டன் இருக்கும். நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு, அதாவது ஒரு சில சேனல் மட்டும் தான் இப்போ வந்து வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ திடீர்னு நிறைய பேர் போய் கிளிக் பண்ணி பார்த்துருப்போம், எனக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கிரியேட்டின்னு சொல்ல ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது உங்களோட யூடியூப்ல இந்த ப்ளஸ் ஐக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் யூஸ் நம்ம கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நியூ பிளேலிஸ்ட் நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சைட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அது போல தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணாலே கிரியேட் ஏ நியூ பிளேலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து இங்கே இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேற மாதிரியான விஷயம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனை என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கிரியேட் ஏ நியூ பிளேலிஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி போய் பார்ப்போம். ஸோ இப்போயே இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோடனே ஒரு வீடியோலாம் பார்க்க ஒன்றும் இல்லை, வீடியோலாம் போவே தேவையில்ல. ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணோமா கிரியேட் நியூ பிளேலிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டைட்டிலில் போட்டுக்கலாம். அந்த என்ன டைட்டில் என்ன சார் டைட்டில் சும்மா போடுறேன், போட்டு கிரியேட் கொடுத்தா போதும். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் போதும். ஸோ இல்லை கைஸ், ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கண்டென்ட்குள்ளே வந்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஓகே கண்டென்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பிளேலிஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆட் பண்ண பிளேலிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை கூட பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவதாக இருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட YT ஸ்டுடியோ கைஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணாலே, ஸோ உங்களுக்கு அனாலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டேப்பை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டாங்க. அண்ட் தென் கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்ற போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இன்சைட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் வியூவர்ஸ் ஒன்லி. அதாவது நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரிசர்ச் டேப் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வியூவர்ஸ் வியூவர் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ, நம்மளோட யூஎஸ்லேருந்து நம்ம வியூவர்ஸ் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து சஜஷன் பண்ணுவாங்க. இன்னும் இந்தியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து, அதாவது நீங்கள் ரிசர்ச் டேப்பை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் தான் நான் வந்து தனியாக பண்ணல ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரிசர்ச் டேப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அதனால் நமக்கு என்ன பையன் அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தான் பாருங்க, ஸோ ரிசர்ச் டேப் பார்த்தீங்கன்னா வந்து குரோம்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ மொபைல் YT ஸ்டுடியோ ஆப்பில் எடுத்துகிட்டுட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு வச்சா, இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் நான் கிளிக் பண்ணேன்னா அது நம்ம சேவ் கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த ஜஸ்ட் இந்த சேவ் சிம்பிளில் கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இதில் சேவ் ஆகிடுச்சா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆல்ரெடி க்ரோமில் இருந்தது, அதனால தான் இதுக்காக தனியாக வீடியோ பண்ணல. ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு ரெண்டு அப்டேட் அப்படின்ற மாதிரி வீடியோ பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாம் பிகினர் யூடியூப்லாம் இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து யூடியூப்லாம் வந்து இந்த விஷயம் பற்றி தெரியாமல் இருந்தால் நம்மளையும் மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.